வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்களும், அதே போல லண்டனில் தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் ஹரோ நகரத்தில் ரஷ்ய உளவாளிகள் தங்கியிருந்து தற்போது சிக்கிய பரபரப்பான விடயமும் காத்திருக்கிறது. முதலில் இலங்கை விடயத்தை நோக்கிக் கொள்ளலாம். அனைத்துலக நாணய நிதியமான IMF இலங்கைக்கு வழங்கும் கடனுதவியின் அடுத்த கட்ட தவணை நிதியை விடுவிப்பதற்கு முன்னர் அந்த அமைப்பால் மேற்கொள்ளப்பட வேண்டிய மீளாய்வுக்காக அடுத்த மாதம் குழுவொன்று கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது. இந்த நிலையில் IMF-இன் குழுவை எதிர்கொண்டு அதனிடமிருந்து கறக்க வேண்டியதை கறக்கும் வகையில் கொழும்பின் நகர்வுகளும் ஆரம்பித்துவிட்டன. செப்டம்பர் 14 முதல் 27 வரை IMF குழு இலங்கையில் தங்கியிருந்து இலங்கைக்கு ஏற்கனவே தமது அமைப்பால் வழங்கப்பட்ட முதற்கட்ட தவணை நிதியில் என்னென்ன விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பது குறித்து ஆய்வுகளை செய்ய உள்ளது. அதாவது, இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடனுக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது மீளாய்வு நகர்வு இது. அநேகமாக இந்த மீளாய்வில் ஸ்ரீலங்கா அநேகமாக சாதகமான முடிவுகளை பெறும் என்பதை எதிர்பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் ரணில் விக்ரமசிங்க என்ற குதிரையை விட இப்போதைக்கு வேறு ஒரு முகத்தில் பணத்தை கட்டி சாதகமான நகர்வுகளை பெறுவதற்கு மேற்குலகத்திற்கு ரணிலை விட்டால் இப்போதைக்கு தெரிவு இல்லை என்ற ஒரு யதார்த்தம்தான் உள்ளது. குறிப்பாக மேற்குலகத்தின் ஆளுமையில் உள்ள நாணய நிதியம் போன்ற நிதி கட்டமைப்புகளுக்கு ரணிலை விட ஒப்பீட்டு ரீதியில் நல்ல குதிரையொன்று ஏறுவதற்கு இருப்பதாக தெரியவில்லை. இதனால்தான் முதல் மீளாய்வுக்கு அநேகமாக IMF பாஸ்மார்க்ஸ், அதாவது சித்தி பெறும் புள்ளிகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாணய நிதியத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமது பரிந்துரைப்படி உள்ளூரில் வரிகளை உயர்த்தி கொண்ட போதும் இந்த வரி வருமானம் தான் நினைத்த அளவுக்கு இலங்கையில் எட்டப்படவில்லை என்ற குறை இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அனைத்துலக நாணய நிதியம் கோரும் அளவுக்கு உள்ளூரில் வரிகளை உயர்த்தி கொண்டால் ஏற்கனவே அடி வாங்கியுள்ள தமது அதிகார மையத்தின் மீது பொதுமக்களுக்கு மேலும் வெறுப்பு ஏற்பட்டு இன்னொரு புரட்சி நிலை உருவாகக்கூடும் என்ற ஐயத்தால் ரணில் மேற்பார்த்த ராஜபக்சக்களின் அரசாங்கம் இந்த விடயத்தில் IMF-க்காக முழுமையாக இசைவு தெரிவிக்கவில்லை என்ற விடயமும் இன்னொரு யதார்த்தமாக உள்ளது. எனினும் IMF-ஐ பொறுத்தவரை தான் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நகர்ந்து கொள்ளாவிட்டாலும் அடிப்படை விடயங்களுக்குரிய செயல்திறன் அளவுகோள்களை கொழும்பு அதிகாரமையம் எட்டிக்கொள்கின்றது என்று ஒரு திருப்தி நிலை இருப்பதால் இரண்டாம் கட்ட தவணை நிதியும் விடுவிக்கப்படும் சாத்தியங்கள் உள்ளன. ஆனால் இவ்வாறான ஒரு நகர்வு வரக்கூடும் என்றாலும் அதற்காக தனது தரப்பு சோம்பி இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க சில நகர்வுகளை செய்ய தலைப்படுகின்றார். குறிப்பாக நாணய நிதியம் கோரிக்கொள்ளும் இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளின் மறுசீரமைப்பு நகர்வை செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் இன்னமும் ரணிலுக்கு துருத்தியபடிதான் இருக்கின்றது. இதனால் அடுத்த மாதம் தான் சீனாவுக்கு மேற்கொள்ள உள்ள பயணத்தில் சீனாவின் ஒத்துழைப்பை பெற்று இந்த கடன் மறுசீரமைப்பு தலையீடியை அக்டோபர் மாதத்துக்கிடையில் முடித்துக் கொள்ளலாம் என்ற திட்டம் ரணிலிடம் இருக்கின்றது. இந்த திட்டங்களின் பின்னணியில் தான் நன்றாகவே உள்ளூரில் ஓட முனைவதான காட்சிப்படுத்தலை ரணில் செய்கின்றார். இதற்காக அவர் நேற்று மடுமாதா ஆலயத்துக்கும் திடுதிப்பென சென்றார். அங்கு ஒரு உரையையும் வழங்கினார். மடுமாதா குடிகொண்டிருக்கும் மன்னார் பிரதேசம் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க வலிசக்தியை அபரிமிதமாக கொண்ட ஒரு பிரதேசம் என்பதால் மன்னார் பிராந்தியத்தில் கிடைக்கும் சூரிய சக்தி, காற்றின் வலு மற்றும் பசுமை ஆற்றல் ஆகியவை மூலம் மன்னார் மாவட்டத்தையே இலங்கையின் வலிசக்தி மையமாக உருவாக்கப் போவதாகவும் பூநகரியை எரிசக்தி கிராமமாக உருவாக்கப் போவதாகவும் அவர் நேற்று மடுவில் வைத்து குறிப்பிட்டார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஆடு கொஞ்சம் பகையானாலும் அதில் மன்னார் மாவட்டத்துக்காக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ஸ் நிர்மலநாதன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் தன்னுடன் சமரசமாக நடந்து கொள்வதான ஒரு மறைமுக செய்தியை தமிழரசு கட்சி மேற்பார்த்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் வழங்கினார். அதன் அடிப்படையில் சார்ஸ் நிர்மலநாதனின் விருப்பத்துக்கு இணங்கத்தான் மன்னாரிலிருந்து கொழும்புக்கு கடுகதி தொடர்ந்து சேவையொன்று அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படுவதாகவும், அதேபோல செல்வம் அடைக்கலநாதன் விருப்பத்துக்கு அமைவாக வவுனியாவில் சீனி தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் ரணில் மறக்காமல் மடுவில் வைத்து செய்தி சொன்னார். ஆனால் ரணிலை பொறுத்தவரை வடக்குக்கு இவ்வாறான பொருளாதார ஆசீர்வாதங்களை தான் வழங்குவதாக காட்டிக்கொண்டாலும் இலங்கைக்கு ஒட்டுமொத்தமான பொருளாதார ஆதாயங்களை அவர் விரும்புவதால் அதற்குரிய வகையில் சில நகர்வுகள் வருகின்றன. அந்த வகையில் தெற்கின் ஹம்பாந்தோட்டை மிரிஜ விளவில் 3.85 பில்லியன் US$ முதலீட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு சிங்கப்பூரின் சில்வபாக் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஓமானுடன் சேர்ந்து நகர்த்திய கூட்டு திட்டத்துக்குரிய ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ள ஸ்ரீலங்கா அமைச்சரவை தற்போது தீர்மானித்துள்ளது. கடந்த 2019 ஆண்டில் ஸ்ரீலங்கா அமைச்சரவையால் இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டது.
ஆனால் இந்த திட்டத்தின்படி அம்பாந்தோட்டையை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்றை நிர்மாணிப்பதற்கு 1200 ஏக்கர் நிலம் 50 வருட குத்தகை அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட போதிலும் இதுவரை இந்த திட்டம் முன்னகர்த்தப்படவும் இல்லை. இந்த குத்தகை நிலம் குறித்த நிறுவனத்தால் கையகப்படுத்தப்படவும் இல்லை. இந்த நிலையில்தான் இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு ரணில் எடுத்த நகர்வுக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை இந்த வாரம் அனுமதியை வழங்கியுள்ளது. சில்வபாக் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இந்தியாவின் அக்கவுட் குழுமத்துக்கு அதில் கணிசமான பங்குகள் உள்ளன. இந்த அக்கவுட் குழுமம் திமுகவின் பிரபல முகமான ஜெகத் ரட்சகனுடன் தொடர்புடையது. சிங்கப்பூர் சில்வர் பாக் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 4 இயக்குநர்களில் 3 பேர் ஜெகத் ரட்சகனின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவரது மகன், மகள் மற்றும் மனைவி ஆகியோர் சிங்கப்பூர் சில்வர் பாக் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் இயக்குநர்களாக உள்ளனர். ஜெகத் ரட்சகனுக்கு மட்டும் 50 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அண்மையில் சர்ச்சைக்குரியோர் சொத்து பட்டியலை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கொரு முடியும். ஆரம்பத்தில் அதிமுகவில் இருந்த ஜெகத் ரட்சகன் ஆர் எம் வீரப்பன் அதிமுகவில் இருந்து வெளியேறி எம்ஜிஆர் கழகத்தை ஆரம்பித்த போது அவருடன் இணைந்து செயற்பட்டவர். அதனைத் தொடர்ந்து தனியாக வீரவன்னியர் பேரவை மற்றும் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்ற கட்சியையும் நடத்தி வந்தவர். பின்னர் திமுக தலைவர் கருணாநிதியுடன் இருந்த நெருக்கம் காரணமாக 2009 ஆம் ஆண்டில் அதாவது இலங்கையில் ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தையும் பெரும் இனப்படுகொலையையும் சந்தித்த சமகாலத்தில் திமுகவில் இணைந்தார். அதன் பின்னர் 2019 இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் மீண்டும் வெற்றி பெற்றார். இந்த நிலையில்தான் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான சொத்துக்களை இந்தியாவின் அமலாக்கத்துறை எனப்படும் நடைமுறை பிரிவு கடந்த 20 ஆம் ஆண்டு முடக்கி பரபரப்பை ஏற்படுத்தியது. பல கோடி ரூபாவுக்கு சொத்துக்கள் இருக்கும் ஜெகத் ரட்சகன் வரி ஏய்ப்பு செய்ததான குற்றச்சாட்டு காரணமாக இந்திய மத்திய அரசின் வருமான வரித்துறை பலமுறை அவரது வீட்டில் சோதனைகளை நடத்தி முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றிய நிலையில்தான் சிங்கப்பூர் சில்வர் பாக் நிறுவனமூடாக கம்பாந்தோட்டையில் கால்பதிக்கும் ஜெகத் ரட்சகன் குழாமின் திட்டம் தாமதப்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது. இந்த தாமதம்தான் தற்போது சிங்கப்பூர் சில்வர் பாக் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு கம்பாந்தோட்டையில் இனிமேல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணிக்கும் வாய்ப்புகள் இல்லையென ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை இந்த முடிவை எடுத்தாலும் இந்த இடத்தை சீனாவுக்கு வழங்கும் வகையிலான புதிய நகர்வுகளை அது செய்யும் என்பதும் எதிர்பார்ப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே உள்ளன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவின் இங்கிலாந்து பிராந்தியத்தில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்த 3 உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதான பரபரப்பு செய்தி வந்த பின்னணியில் அவர்களில் இருவர் லண்டனில் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் ஹரோ பகுதியில் இதுவரை இரகசியமாக வாழ்ந்து தமது நகர்வுகளை செய்து வந்தமை அம்பலமாகியுள்ளது. இந்த உளவாளிகள் தற்போது பிரித்தானியாவின் தேசிய பாதுகாப்பு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் மீது தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ரஷ்ய பாதுகாப்பு சேவையில் பணியாற்றியதாக கருதப்படும் இந்த மூவரும் பல்கேரியாவைச் சேர்ந்தவர்கள். இவர்களிடம் பிரித்தானியா, பல்கேரியா, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், குரேஷியா, ஸ்லோவேனியா, கிரேக்கம், செக் குடியரசு என 19 நாடுகளின் கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகள் உட்பட்ட பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த மூவரில் 41 வயதான ஃபைசர் டாம்பசோவ் என்ற ஆணும், 31 வயதான கத்தரின் இவானா என்ற பெண்ணும் ஹரோவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் வாழ்ந்து ரஷ்யாவுக்கான தமது உளவு நடவடிக்கைகளை கச்சிதமாக மேற்கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது. தமிழர்களின் வணிக அங்காடிகள் நிறைந்துள்ள பகுதிகளில் கூட சாதாரணமாக நடமாடியுள்ளனர். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் யாதெனில் லண்டனில் பிரித்தானியாவின் போர் விமானங்கள் நிலக்கீழ் தளத்தில் வைக்கப்பட்டுள்ளதும் பிரதமர் உட்பட்ட முக்கிய பிரமுகர்கள் பயணம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் தளமுமான நோர்த் ஹோல் விமானப்படை தளத்திலிருந்து 1 மைல் தூரத்தில்தான் இந்த உளவாளிகளின் மதிவிடம் அமைந்திருந்தபடியேதான். 3வது உளவாளியான 45 வயதான அவர்களின் ரூசோ நோர்த்ஃபோக்கில் வசித்து வந்திருக்கின்றார். இந்த மூவருமே பல ஆண்டுகளாக இங்கிலாந்தில் வசித்து பல்வேறு வேளைகளில் பணிபுரிந்ததான தோற்றப்பாட்டை உருவாக்கியுள்ளனர். இதில் ஹரோ பகுதியில் கணவன் மனைவியாக வசித்தவர்கள் உண்மையான கணவன் மனைவியா இல்லையென்றால் உளவு சேவைக்காக அவ்வாறு அவர்கள் தம்மை வெளிப்படுத்தியவர்களா என்ற விடயம் தெரியவில்லை. ஹரோவில் இந்த உளவாளிகள் வசித்த வீடு 1 வார காலத்துக்கு மேலாக பிரித்தானிய துப்பறிவாளர்களின் தேடுதல்களுக்கு உள்ளாகி இருந்தது. பிரித்தானியாவில் ரஷ்ய உளவாளிகளின் நடவடிக்கைகள் புதுமையான விடயமல்ல. 2006 ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் வசித்து பிரித்தானிய அரசாங்கத்திற்கு உதவி வழங்கிய முன்னாள் ரஷ்ய உளவுத்துறை அதிகாரியான அலெக்சாண்டர் லிட்வெனின்கோ லண்டனில் வைத்து ரஷ்ய உளவாளிகளால் நஞ்சூட்டிக் கொள்ளப்பட்டார். அதே போல 2018 ரஷ்யாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இரட்டை உளவாளிகளாக கடமையாற்றிய சர்ஜி ஸ்கிரிபால் மற்றும் அவரது மகள் ஜூலியா ஆகியோரும் செயில்ஸ்பெரி என்ற பகுதியில் வைத்து கொடிய விஷமான நோவசீக்க பயன்படுத்தி கொலை செய்யும் முயற்சியொன்று இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது.
இவ்வாறான பரபரப்பான சம்பவங்கள் இடம்பெற்ற பின்னணியில்தான் ரஷ்ய உளவாளிகள் இருவர் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் ஹரோ பகுதியில் தம்மை உருமறைப்பு செய்து சாதாரண மக்கள் போல நடமாடி தமது நகர்களை ரஷ்யாவுக்காக செய்த நிலையில் தற்போது அவர்கள் பிரித்தானிய புலனாய்வு துறையால் மடக்கப்பட்டமை பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.